Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த வீடியோல சிம்பிளா ஒரு பூனம் சாரிக்கு நம்ம எப்படி neck வைக்கிறது அப்படினு பார்க்க போறோம். எல்லா பூனம் சாரிக்கும் round neck வச்சு போர் அடிச்சவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. beginnersும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு neck வந்து finish பண்றதெல்லாம் ஈஸியா வந்து புரியும். கிளியராவும் இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட மெஷர்மென்ட் நான் ஓவரலா உங்களுக்கு சொல்றேன் நான் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன் neck மட்டும் நான் இன்னும் கட் பண்ணாம வச்சிருக்கேன் ப்ளவுஸ் வந்து 15 inch ஹைட்டுக்கும் 11.5 inch widthக்கும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஷோல்டர் வந்து கரெக்ட்டா நமக்கு 3 inch அதாவது இந்த இடத்துல இருந்து 3 inch எடுத்துறோம் சரிங்களா அப்போ இங்க இருந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம் 2.25 inch வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் neck width வந்து 2.25 inch back neck ஓட depth வந்து 7 inch சரிங்களா 7 inch back neck depth நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கேயும் நம்ம அந்த 2.25 inch மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ கோடு போட்டாச்சு கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம கீழ இருந்து ஒரு 3 இன்ச் சரிங்களா கீழ இருந்து 3 இன்ச் எடுத்து இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் வெச்சுக்கோங்க 3/4 இன்ச் அதாவது இந்த இடத்து நீங்க ரொம்ப விரிவா வேணும் அப்படினா நீங்க வந்து கொஞ்சம் 1 இன்ச் கூட வெச்சுக்கலாம் நான் 3/4 இன்ச் வந்து வெச்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் கொண்டு வந்துட்டு கரெக்டா இங்க வளைச்சு அழகா நீங்க வந்து வெட்டிக்கோங்க சிம்பிளா ஒரு neck தான் ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது இப்போ இப்படி வெட்டணும் அப்படின்றத விட வெட்டிட்டிங்னா ஓகே இல்ல அப்படினா என்ன பண்ணுங்க நீங்க நல்லா இங்க வரைஞ்சத எடுத்து இந்த பக்கம் இதே இத வந்து நம்ம பிளேஸ் பண்ணனும் சரிங்களா அது எப்படினா இந்த இடம் இருக்கா இந்த இடத்துல வச்சிட்டு இப்படி டேப் பண்ணீங்க அப்படினா அந்த neck வந்து இந்த சைடும் வந்துரும் உங்களுக்கே ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம neck-ஓட ஷேப் வந்து இப்படி தான் இருக்க போகுது சரிங்களா இந்த கார்னரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா இப்போ இது அப்படியே நம்ம இது வந்து ராங் சைடு நம்ம நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம் இது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கத்துல நம்ம டிரா பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பேட்டர்னை வெச்சிக்கலாம் கரெக்ட்டா இப்போ நான் வச்சிட்டேன் வச்சிட்டு beginners-ஆ இருக்கவங்க இங்க இந்த இடம் இந்த இடத்துலலாம் வந்து குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு நம்ம இப்போ இது மேலயே வந்து நம்ம first வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து சுத்தி வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் பின் பண்ணி வச்சிட்டு இப்போ நம்ம அதுக்கு மேலயே அந்த மார்க்கிங்க்கு மேலயே அப்படியே தையல் போட்டுட்டு வர வேண்டியதுதான் அந்த எட்ஜ்லலாம் வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு அதுக்கு அப்புறம் திருப்புங்க இப்படி பண்றதனால அந்த ஷேப் வந்து மாறாது இப்போ அப்படியே வச்சு நம்ம தையல் போட வேண்டியதான் நம்ம இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கிங் டபுள் சைடுல போட்டுட்டு தைக்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இப்போ அந்த பின் எல்லாம் நம்ம எடுத்துறலாம் எடுத்துட்டு உள்ள நம்ம வந்து neck கிட்ட ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச்க்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு அந்த ஷேப்புக்கெல்லாம் கரெக்ட்டா எல்லா பக்கமும் விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த வளைவுலாம் இருக்க அந்த இடத்துல first நம்ம நாட்ச் போட்டுக்கலாம் நாட்ச் போட்டுட்டு இனி பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயும் குட்டியா வந்து அந்த தையலுக்கு மேல படாம நம்ம வந்து நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ அப்படியே நம்ம வந்து எடுத்து விட போறோம் எடுத்து விடலை அப்படின்னா எடுத்துட்டு நீங்கள் நகத்தை வச்சு சுரண்டிட்டு தையல் போடுறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனா ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு தையல் போடுறதா இருந்தாலும் ஓகே. நம்ம ஆல்ரெடி நெக்கு மாடல்லாம் நிறையா போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். நம்ம எப்போவுமே லைனிங்கை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு திருப்புறப்போ நமக்கு பீஸும் மாறாது, அழகாக கிடச்சிரும். பூனம் சாரீக்கெலாம் இப்படி சிம்பிளாக ஒரு நெக்கு கொடுக்கறது நல்லாயிருக்கும். இன்னும் பைப்பிங் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதே மாடலில் இப்படி அடித்து திருப்பாமல் கெட்ட பக்கமே வச்சுட்டு பைப்பிங் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ அதே ஷேப்புக்கு நம்ம அமுக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜெல்லாம் நீங்கள் அந்த முக்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக வெட்டியிருந்தீங்கன்னா ஷேப் மாறாது, இல்லை அப்படின்னா ஷேப் கண்டிப்பாக மாறும். அவ்வளோதான், நம்ம சுற்றி தச்சாச்சு. இப்போ பக்கத்துலேயே தையல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. எப்போவுமே டபுள் தையல் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஊசியை எப்போவுமே நிப்பாட்டிட்டு எடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல தான். நான் இப்போ தைச்சதுக்கப்புறம் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ரோப் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ரோப் கூட வச்சுக்கலாம். நான் இதில் ரோப் வைக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.